சத்குருவே சிவம், ஞானசூரியன், ஆதியும் அந்தமும் அவரே தான், நம்ம சத்குரு பகவானே தான். உன்னை மேட்டில் ஏத்திரி உண்டா சாமி, இன்னைக்கு மெசேஜ் அதுதான். அப்படின்னா என்ன, நம்மளை மேல் நோக்கி நம்மளுக்கு எங்கேயோ உட்கார வச்சுருக்காரு கடவுள். மேட்டில் ஏத்திருவான்னா உச்சிக்கு கொண்டு போகிறார் நம்மளை. நம்ம அவர் வழியில் நடக்கணும். அவர் சொன்ன வழி என்ன, நேர்மையாக இருங்க, பொய் சொல்லாதீங்க, எதுவும் ஆசைப்படக்கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, நேர்மையாக வாழுங்கன்னு தான் சொன்னார். நம்ம கணக்கன்பட்டிக்கு போகிறோன்னாலே அந்த பாக்கியம் இருந்தால் தான் அந்த மண்ணை மிதிக்க முடியும், சாமியை பார்க்க முடியும். அந்த பாக்கியம் இருக்கிறவங்க தான் கடவுள்கிட்டே நெருங்க முடியும். நம்ம அந்த கடவுள் வந்து இப்போ பார்க்க முடியலன்னா நம்ம பாக்கியம் இல்லை, நம்மளுக்கு கிடைக்காதுன்னெலாம் நினைக்காதீங்க. முயற்சி திருவினையாக்கம், கடவுளை சதா நினச்சிக்கிட்டே இருங்க. கடவுள்கிட்ட நம்ம நிச்சயமாக அடையலாம். அவர்கிட்ட போய் நம்ம அவரோட ஃபுல் பரிபூர்ண ஆசிகளை நம்ம பெறலாம். நான் எப்பவுமே சொல்கிறேன், அவர் பரம்பொருள் சிவம், அவர் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்காரு. ஜீவசமாதியில் ஜீவன் இருக்கு, ஜீவனோடு இருக்காரு, அதை நம்ம நினைக்கிறதே இல்லை. இப்போது நிறைய பேர் புதுசாக வரீங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் ஒரு 20 வருஷமாக கடவுள் கூட வாழறோம். ஆனால் இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு அவங்கவுங்க சொல்கிறத கேட்டுட்டு நம்ம நடந்துக்கிறோம். நம்மளும் நம்ம மனசு நம்ம ஒழுக்க கட்டுப்பாடோடு இருக்கணும். அப்படின்னா என்ன சொல்ல வரேன், அங்கே போனால் தொண்ணான்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி அமைதி காத்தம்னா சைலன்ஸ், அப்போது கடவுளுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த வைப்ரேஷன் எங்கேயுமே கிடைக்காது. அங்கே போனோம்னா அப்படியே நம்ம சுவாச காற்றுல கடவுள் எல்லாத்தையும் நம்ம உள்ளே ஏற்றிடுவார், நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணுவார். அதை விட்டுட்டு நம்ம தொண்ணான்னு பேசிக்கிட்டு இருப்போம், இங்கே அங்கேயும் வேடிக்கை பார்ப்போம். அந்த கதை இந்த கதை எதுவுமே பேசக்கூடாது. சாமியை பற்றி யாராவது சொல்கிறாங்களா, அதை கேட்டுக்கோங்க, ஆசையாக கேட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கதை, புதுசாக வரவங்களுக்கு எல்லா கதையும் ஒரே குழப்பமாக இருக்கும். ஒருத்தர் இப்படி சொல்லுவாங்க, ஒருத்தர் அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லை. அப்புறம் இந்த மாடர்ன் வேர்ல்டு நம்ம வந்துட்டோம், உடனே நம்ம பீச்சு பார்க்கில் செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி சாமி கிட்டே போய் செல்ஃபி எடுக்கக்கூடாது. சாமி வந்து அவர் வந்து அவரோட பெர்மிஷன் இருந்தால் தான் நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியும், வீடியோ எடுக்க முடியும். அவர் எடுடான்னு தான் எடுக்க முடியும். படம் பிடிக்காதரான்னு சொன்னார்னா நம்ம படம் பிடிக்கக்கூடாது. நம்ம ஏன் அதை நினைவிலே கொள்ள மாட்டோம், நம்ம வந்து சாமி அங்கே இருக்காரு. அதை விட்டுட்டு நம்ம சாமி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இஷ்டத்துக்கு நம்ம ஆடுறோம், ஆடவே கூடாது. அப்புறம் வந்து இந்த பச்சைக்கயிறு கட்டுறதோ பச்சை குங்குமம் வச்சுக்கிறதோ அதெல்லாம் சாமி ஒரு நாளும் என்கரேஜ் பண்ணது கிடையாது. நம்மளா அது ஏற்படுத்திக்கிட்டது. பச்சை வேஷ்டி சாமி கட்டிக்கிட்டாரு, பச்சை பசேலன்னு இருக்கணும்னு நம்ம செஞ்சாங்க, நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுறோம், அது ஓகே. பச்சை கயிறு தான், பச்சை குங்குமம் தான், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மாலை போட்டுக்கிறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் நம்ம பகவான்கிட்ட கிடையாது. நம்ம மனசார டோட்டல் சரணாகதி, அவர்கிட்ட சரண் அடைஞ்சிட்டோன்னு வைங்க, எல்லாமே நம்மளுக்கு அவர் கொடுப்பாரு. அதை விட்டுட்டு நம்ம பச்சை வேஷ்டி கட்டிக்கிட்டு பச்சை வந்து பச்சை துண்டை போட்டுக்கிட்டு பச்சை தலைப்பா கட்டிக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு நம்ம வந்து சாமி தான்னு நம்ம நினைக்கவே கூடாது. தாடி வச்சுக்கிட்டா நம்ம கடவுள் ஆகிட முடியாது. கடவுள் தாடியே வச்சுக்கல, ஆனால் இவங்கெல்லாம் நினச்சிக்கிறாங்க தாடியெல்லாம் வச்சுக்கிட்டா நம்ம கடவுள் ஆகிடலான்ட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒன்றே ஒன்று ஒரு ரெக்வஸ்ட்டு, யார் காலையும் விழாதீங்க. அங்கே போனால் கடவுள் ஒத்தரே தான், நம்ம சத்குரு பகவான் மற்றும்தான் கடவுள். அங்கே புதுசாக யாராவது சாதுக்கள் வந்தால் உடனே காலில் விழுறது, பச்சை வேஷ்டி கட்டிட்டு வந்தால் விழுறது, காவி வேஷ்டி கட்டிட்டு வந்தால் விழுறது, வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு வந்தால் விழுறது கூடவே கூடாது. யாரும் அங்கே கடவுளுக்கு நிகர் கிடையாது. ஒரே கடவுள் தான் நம்ம சத்குரு பகவான் தான். அதனால் அங்கே போய் யார் காலையும் விழுறதோ யார் காலையும் பிடிக்கிறதோ எதுவும் கிடையாது. நீங்கள் உண்மையாகவே மனசு டோட்டல் சரண்டரா அவர்கிட்ட நெருங்கினோம்னா அவர் எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். நீங்கள் கேட்குறத நான் தான் ஏற்கனவே நிறைய தடவை என் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது கரிசல் காட்டு மண்ணு, கேட்ட வரம் உடனே கொடுத்துருவாரு நம்ம பகவான். அதை விட்டுட்டு நீங்கள் இத்தனை சுற்று சுற்றலாம், 108 சுற்று சுற்றணும், அங்கே பண்ணணும், 7 வாரம் தங்கணும், 7 நாள் அப்படிலாம் கிடைக்கே கிடையாது. 7 கடவுள் சொல்லியிருக்காரு எப்போவுமே 7 சாப்பாடு வாங்கிட்டு வாடான்னு. அது நம்ம 7 ஜென்மம் எடுத்திருக்கோன்றத சொல்கிறாரோ, 7 சட்டை தான் போட்டிருப்பார் கடவுள். அது கடவுள், நம்ம போய் அவரை போய் ஃபாலோவெல்லாம் பண்ண முடியுமா? 7 வந்து 7 சட்டை போட்டுட்டு நம்மளால் கட்ட முடியுமா? கடவுள் ஒரே ஸ்டெச்சில் 7 சட்டையும் கட்டுவார். நம்ம யார்,
நம்ம சாதாரண மானிட பிறவி. நம்ம வந்து நம்ம எதை தின்னா பித்தம் போகும்னு யார் யார் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் அவசியமே இல்லைங்க. நீங்கள் கடவுளை டோட்டலாக சரண்டர் ஆகி நீயே கதி, நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு இருந்து பாருங்கள். மனசை அலைய விடாதீங்க. இங்கே இங்கே அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எதுவுமே அலைய விடாதீங்க. இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா எதுவுமே இல்லை. நான் தான் சொல்கிறேன்னே, நீங்கள் யார் கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு? நீங்கள் சாப்பாடு மூட்டை அரிசி மூட்டை கொண்டுந்தால் தான் அங்கே சாப்பாடு கொடுக்க போகிறாங்களா? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கு இது நடந்துச்சு. காய்கறி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மூட்டை கணக்காக வரும். தக்காளி, பரங்கிக்காய் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் அவ்வளோ பரங்கிக்காய் விளையும். அப்புறம் தக்காளி, கத்திரிக்காய், நாட்டுக்காய் எல்லாம் அப்படி குமிஞ்சு கிடக்கும். எங்கள் வயலில் வளைஞ்சது, இதை சாமிக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தால் அது ஓகே. நீங்கள் கொண்டு வரதுனால அங்கே நடக்குதா? கிடையவே கிடையாது. எல்லாமே அவர் ஏக்கிட்டிருக்காரு. ஆதியம் அந்தமம் அந்த உலகம் ஃபுல்லாக அவருடைய கமாண்டை கேட்டுட்ருக்கு. மழை வரணும்னா வரும். ஊத்துறாரு, இப்போ சொல்லிகிட்டு இருக்காரு இது வந்து ஷிரடி மாதிரி இருக்குன்னு. ஷிரடி என்னைக்கோ இது ஷிரடி ஆயிடுச்சு. இந்த 8 வருஷம், இந்த குரு பூஜை வந்தால் 8வது வருஷம் கடவுள் வந்து முக்தி அடைஞ்சு. ஆனால் வந்து 8 வருஷத்துக்குள்ளே உலகமே ரீச் ஆகிட்டார் கடவுள். எல்லார் மனசுலேயும் பூந்துக்கிட்டாரு. எல்லாருக்கும் நல்லது செய்கிறாரு. அவர் வந்து நான் தான் சாமி, நான் தான் கடவுள், ஒரு நாளும் ஒரு பொழுதும் சொன்னதில்லை எனக்கு இது பண்ணுங்கடா, இது செய்யுங்கடா, அது செய்யுங்கடான்னு ஒன்றுமே சொல்லலை. அதனால் நம்மளுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அங்கே கிடையாது. கடவுளை டோட்டல் சரணாகதி தான் நம்மளோட வேலை. டோட்டல் சரணாகதி, பூரணமாக பரிபூரணமாக அவரை நம்பணும். அதே மாதிரி அங்கே போனீங்கன்னா இங்கே அங்கே கதை பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, சத்தமாக கத்தக்கூடாது. சாமி கிட்ட போனீங்கன்னா சன்னிதானத்தில் சைலன்ஸ் கீப் அப் பண்ணுங்க. மனசை வந்து ஒருநிலைப்படுத்துங்க. நல்ல உங்கள் சுவாச காற்றை வந்து அனுபவிச்சு பாருங்கள். கடவுளோட வாசம் அங்கே இருக்கும். கடவுள் அங்கே வாழ்கிறாரு. உலகம் ஃபுல்லாக வாழ்கிறாரு. நான் ஏன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்? உலகம் ஃபுல்லாக இருக்காரு. அங்கே ஜீவன் இருக்கிறதுனால அந்த ஜீவாத்மா அங்கே அவரோட உடல் இருக்குது. அதனால் அங்கே போய் நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ண தான் போகிறோமே தவிர இந்த ஊர்வம்பு பேசுகிறதோ இதை பேசுகிறதோ அதை பேசுகிறதோ அதெல்லாம் கிடையாது. யார் பேச்சும் அவங்க கேட்காதீங்க. தயவு செய்து அவங்கவுங்க புதுசு புதுசாக பாதி பேர் கடவுள் அங்கே பார்க்காதவங்க தான் இருக்காங்க. அவங்க சொல்கிற கதையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. திருநீர் பூசினா உங்களுக்கு நல்லாயிடும், இங்கே இருக்கிற சந்தனத்தை சாப்பிட்டீங்கன்னா நல்லா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. திருநீர் வாங்கிப்பாங்க, வீட்டில் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு சாப்பிடுங்க, நெத்தியில் பூசிக்கோங்க. எதுவுமே பணம் கொடுத்து அங்கே வாங்காதீங்க. நீங்கள் போகிறீங்களா, எந்த பாலிட்டிக்ஸும் நீங்கள் போய் அங்கே பேசக்கூடாது. கடவுளை கும்பிடுறீங்க, கண்ணை மூடிட்டு தியானம், கடவுள்கிட்ட சைலண்ட்டாக இருங்க. சாமி இருக்கும்போது நம்ம ஏதாவது கேட்டிருக்கோமா? ஏன் எதுக்கெல்லாம் கேட்குறோமா? அதே மாதிரி சாமி இப்போ இருக்காருன்னு நம்புறவங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. எது எப்படி நடந்தால் நம்மளுக்கு என்ன, கடவுள் பார்த்துக்கிறாரு. சிவன், அவர் சிவன், சிவம், அவர் சிவம் வந்து பார்த்துக்கிறார் பரம்பொருள். அவருக்கு தெரியும் எது நடக்குது, எது தப்பு நடக்குது. அவங்களுக்கு அவருக்கு தெரியும். அவங்க மனசாட்சிக்கு எது தப்போ எது கரெக்டாக தெரியும். அதனால் நீங்கள் யார் சொல் பேச்சும் கேட்காதீங்க. உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் போங்க, கடவுளை வணங்குங்க, கடவுளை கும்பிடுங்க. ஃபோட்டோ எடுக்காதீங்க, செல்ஃபி எடுக்காதீங்க, வீடியோ எடுக்காதீங்க. கடவுள்கிட்ட மனசில் கேளுங்க, நான் உங்களை எடுக்கலாமா சாமின்னு கேட்டுட்டு எடுங்க. எடுத்து நல்லதை போடுங்க, நல்லதை சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியாததெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே பிளஸ்ட். வாழ்க வளமுடன், நேர்மையாக. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.